அன்னை மரியா என்னை கடவுளுக்கு கொள்கிறார் என மகிழ்ச்சியோடு அப்படியே சொல்லுவோம். கரம் ஏந்தி வந்தோமலை தாரும் வரமலை தாரும் துணை பிள்ளைகள் உண்மையிலே கண்ணீரோடு இருக்கிறார்கள். திருமணமாகி 10 ஆண்டுகளாகி இன்னும் குழந்தை பார்க்கவில்லை. அம்மா எனக்கு இந்த வரம் தாரும் அம்மா என்று சொல்லி இந்த வேளையில கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வேளையில் பரலோகத்தாய் அவருடைய வேண்டலை கேட்கிறார். அடுத்த வருடம் நீங்கள் குழந்தையோடு வருவீர்கள் என்ற ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உங்களுக்கு தருகிறார். அன்னை மரியாள் இத்தகைய மாபெரும் கிருபை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார், பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். முடிக்கால் நன்றி. திருவிழாவை தொடங்குகிறோம் என்ற மணமகிழ்வினுடைய உறவு திருவிழா, உறவுக்காரர்களாக ஒன்று கூடி நாம் இந்த இடத்திலே இந்த அற்புதமான கான்போன் விழாவை இட மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். அதிலே அற்புதமாக அன்னையினுடைய கொடி ஏற்றப்படுகிறது, நம்முடைய நம்பிக்கை ஏற்றப்படுகிறது, உயர்வு ஏற்றப்படுகிறது. ஆகவே இந்த அருமையான விழா நாட்களிலே ஒன்று கூடி வருகின்ற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்மை மகிழ்ச்சிப்படுத்த நமக்காக ஜெபிக்க நம்முடைய அன்புக்குரிய பேராய அந்தோடி பாப்புசாமி ஆண்டகை அவர்கள் இந்த இடத்திற்கு வருகிறது. இந்த நேரத்திற்கு முன்பதாக நம்முடைய ஆலயத்திற்கு பின்புறம் இருக்கின்ற ஒரு அருமையான இடத்திலே அன்றையினுடைய ஆராதனை ஆலயம் மக்களுடைய ஆராதனை ஆலயம் தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது வருகிறது அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நீங்கள் வருகின்றிருக்கின்ற இந்த அருமையான இடத்திலே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 1711 வீரமாமுனிவர் என்ற விருந்தகை இந்த அற்புதமான இடத்திலே பணி செய்திருக்கிறார். நீங்கள் பார்க்கின்ற ஆலயத்தினுடைய முகப்பு சங்குமுகம், சங்குமுகத்திலே பார்க்கின்றோம் இந்த சங்குமுகத்திற்கு உள்ளே இருக்கின்ற அன்னையினுடைய அற்புத காட்சி. ஒன்று கோடி இருக்கிறோம். இதுதாமே கனிவோடு இந்த புதிய கொடி மரத்தை அச்சித்து புனிதப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவற்றில் வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் நாங்கள் சமர்ப்பித்து இருக்கிறோம். அது மாலையாக நேர்ச்சையாக வேண்டுதலாக சமர்ப்பித்து விசுவாசத்தோடு காத்து இருக்கிறோம். இது நடக்கிற போது நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் ஆளப்படவும் Thank you.
வாங்க. அன்னையினுடைய குடிமரம் நேரம் கொஞ்சம் நீங்கள் திருயாத்திரைகள் தயவு செய்து அதற்கு உதவி செய்ய வேண்டாம். கொடிக்கு அடியில் இருக்கிறவர்கள் சற்று விலகிக் கொள்ளுங்கள். கொடிக்கு அழைப்பு கொஞ்சம் கொஞ்சம் நீ சொல்லுங்க.